வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இருக்காங்க. அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு அவரோட பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுக்கும் போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஏடிஎம்கே இஸ் ஹெட்டிங் ஃபார் அ ஸ்பிளிட் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு செங்குத்தான ஒரு பிளவை நோக்கி ஏடிஎம்கே போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த ஒரு வாரங்களாக ஏடிஎம்கேல நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. செயற்குழுவாக இருக்கலாம், அப்புறம் நேற்று கோர்ட்டோட வேர்டிக்ட் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதை நோக்கி போகிற மாதிரி தான் இன்னும் உங்களுக்கு தோணுதா எப்படி? ஐ ஸ்டில் பிலீவ், நான் இன்னமும் உறுதியாக நம்புறது வந்து ஒரு விதமான பிளவை நோக்கி அதிமுக போகிறதுன்னு தான் நான் நம்புகிறேன். இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய அந்த சந்தேகம், என்னுடைய அந்த கருத்து வந்து வலுப்பெறுகிறது. ஏன்னா கடந்த ஒரு வார காலமாகவே இபிஎஸும் ஓபிஎஸும் நடந்து கொள்ளக்கூடிய முறை என்பது வந்து முழுக்க முழுக்க சர்வாதிகார தன்மை கொண்டதாக இருக்கிறது. கட்சிக்கு எதிராக விமர்சனம் பண்ண கேள்வி கேட்ட அன்வர் ராஜா அதிமுகவோட மூத்த தலைவர்கள் ஒருவர், எம்ஜிஆர் 67லேருந்து திமுகவில் எம்ஜிஆர் இருக்கும்போதுலேருந்து இருந்தவர், 72ல் அதிமுகவோட ஆரம்பகால உறுப்பினர்களில் ஒருத்தர், சிறுபான்மையின மக்கள் பிரிவு தலைவர் அவர், எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாருக்கிட்டையும் ஒர்க் பண்ணவர், அவர் எம்பியாகவும் இருந்திருக்கார். அவர் வந்து ஏதோ பேட்டி கொடுத்தாரு, பேப்பரில் பேட்டி கொடுத்தாரு, டிவியில் கொடுத்தாரு, யூடியூப்ஸில் சேனல்ஸ்க்கெல்லாம் பேட்டி கொடுத்தாருன்றதுக்காக அவரை வந்து ராத்திரியாக மறுநாள் கட்சியோட செயற்குழு ஏதோ கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னால் வந்து எந்த விதமான விளக்கம் கேட்க நோட்டீஸ்லாம் அனுப்பாமல் சம்மரிலி கட்சியிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதே மாணிக்கன்னு ஒரு எக்ஸ் எம்எல்ஏ, அவர் இவங்க போட்ட அந்த உயர்மட்ட குழுவில் வந்து அவர் ஒரு உறுப்பினர். அவர் யாருன்னா சோழவந்தான தொகுதியோட எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ. ஓபிஎஸ் 11 பேர் வெளியில் போகும்போது நீதி இது வந்து தர்மயுத்தம் நடத்தும்போது அவர் கூட இருந்தவர். அவர் வந்து இவங்களோட செயற்குழு அன்னைக்கு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போதே போய் அதிமுக பிஜேபியில் மாநில தலைவர் அண்ணாமலை முன்னால் அண்ணா பிஜேபியில் சேர்றார். அந்த ஓபிஎஸோட மகன் ரவீந்திரநாத் தேனி மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்டது தான் சோழமன் தான் சட்டமன்ற தொகுதி. அவர் வந்து அந்த 5-6 சட்டமன்ற தொகுதிகளில் ரவீந்திரநாத் ஜெயிக்கிறதுக்கு காரணமே சோழமன் தான் தொகுதியில் அதிகமாக அதிமுக விழுந்த வாக்குகள் தான் காரணம். அந்த தொகுதியோட எம்எல்ஏ முக்கியம் ஒரு முக்கியஸ்தர் வந்து அவர் வந்து பிஜேபியில் போய் சேர்றாரு. அவரை இன்ன வரைக்கும் ஓபிஎஸும் இபிஎஸும் கட்சியிலேருந்து நீக்கலை. நல்லா கவனிங்க, ஒருத்தர் வந்து ஒரு கட்சியில் போய் சேர்றாருன்னு தெரிஞ்சால் நீக்கிடுவாங்க. சம்டைம்ஸ் வந்து அவங்கள மீறி போய் அந்த சம்பவம் நடந்தோம், எதிர்கட்சியில் போய், பிரதான எதிர்கட்சியில் அல்லது வந்து வேறு கட்சியில், முக்கியமான கட்சியில், பெரிய கட்சிகளில் தான் இந்த பிரச்சனை. சின்ன கட்சியிலேருந்து எவனாவது பெரிய கட்சிக்கு போனால் அது இஷ்யூவே கிடையாது, அல்லது சின்ன கட்சிக்கு போனாலும் அது நம்ம பேச போகிறதில்ல. தமிழ்நாட்டில் பெரிய கட்சிகள்ன்றது வந்து பெயர் சொல்லக்கூடிய கட்சிகள்ன்றது வந்து திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் இந்த கட்சிகள் தான், பாமக இந்த மாதிரி கட்சிகள் தான் பெரிய கட்சிகள். இதில் வந்து கூட்டணியிலேயே இருக்கக்கூடிய ஒரு கட்சி, நீங்கள் வந்து தேர்தல் நேரத்தில் இடஒதுக்கீடு தான், அது இடப்பங்கீடு கூட்டணி இல்லைனாலும் ஃப்ரெண்ட்லி பார்ட்டி, இட்ஸ் அ கூட்டணி கட்சி தான் அது உங்களுக்கு வந்து என்டிஏல, நீங்கள் யூஆர் பார்ட் ஆஃப் என்டிஏ. அந்த கட்சியில் வந்து உங்களுக்கு வந்து ஒருத்தர் போய் சேர்றாரு, பாஜகலேருந்து அதிமுகலேருந்து பாஜகவில் சேர்றாரு, அவர் இன்ன வரைக்கும் அதிமுகலேருந்து நீக்கலை. இதே ஒரு உதாரணம் சொல்கிறேன், கடந்த ஆண்டு வந்து 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் கிட்டத்தட்ட வந்து திமுகலேருந்து சிட்டிங் எம்எல்ஏ, அப்போ 1000 விளக்கு தொகுதி எம்எல்ஏ இப்போ கூகா செல்வன்றவர் நினைக்கிறேன், அவர் வந்து போய் வந்து இதில் சேர்ந்தார், பிஜேபியில் சேர்ந்தார். சேர்ந்த உடனே அடுத்த நாள் என்னமோ அவரை சஸ்பெண்ட் பண்ணாங்க கட்சியில். இன்ன வரைக்கும் வந்து மாணிக்கத்தை வந்து அதிமுகவில் வந்து சஸ்பெண்ட் பண்ணல. அப்படின்னா அதிமுக வந்து ரெட்டை உறுப்பினர் வந்து டியூவல் மெம்பர்ஷிப்பை அதிமுக ஆதரிக்குதா? அதிமுகலையும் ஒருத்தர் மெம்பராக இருக்கலாம், பிஜேபிலையும் மெம்பராக இருக்கலான்ற அந்த டியூவல் மெம்பர்ஷிப் கான்செப்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து அதிமுக வந்து ஆதரிக்கிறதா? இது எவ்வளோ வெட்கக்கேடான ஒரு விஷயம். உங்கள் கட்சியிலேருந்து ஒரு வழிகாட்டும் குழுவோட உறுப்பினர், வழிகாட்டும் குழுவை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு செயற்குழுவில் பேசிகிட்டு இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பர், ஒரு எக்ஸ் எம்எல்ஏ, அதிமுகவுக்கு ஒரே ஒரு எம்பி சீட்டு கிடச்சிது 39 சீட்டில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில், 38 படுதோல்வி அடைஞ்சு 1 சீட்டில் அவங்க ஜெயிக்கிறாங்க. அந்த 1 சீட்டில் ஜெயிக்கிறதுக்கு காரணமான தொகுதி சட்டமன்ற தொகுதியோட உறுப்பினர் போய் பிஜேபியில் சேர்றாரு, அவரை வந்து நீங்கள் இன்ன வரைக்கும் நீக்கல. அப்படின்னா தெளிவாக மறுபடியும் நான் 2வது முறையாக கேட்க விரும்புவது என்னென்னா, டியூவல் மெம்பர்ஷிப் ரெட்டை உறுப்பினரை ஒருத்த அதிமுகலேயும் மெம்பராக இருக்கலாம், பிஜேபிலையும் மெம்பராக இருக்கலான்றத அதிமுக அனுமதிக்கிறதா? இல்லை பிரான்ச் ஆஃபீஸில் வேலை செஞ்சானே, ஹெட் ஆஃபீஸில் வேலை செஞ்சானே, எங்கே வேணால் போய் வேலை செய்யட்டும், பிரான்ச் ஆஃபீஸை விட ஹெட் ஆஃபீஸே பெட்டர்ன்ற முடிவுக்கு அதிமுக வந்துடுச்சான்றதையும் அவர்கள் விளக்க வேண்டும். இந்த பேக்ரவுண்டில் தான் நீங்கள் வந்து கட்சிக்குள்ளே நடக்கிற சம்பவங்களை இன்றைக்கி பார்க்கணும். அன்றைக்கி வந்து அன்வர் ராஜாவை நீக்கினாங்க, நீக்கிட்டு வந்து செயற்குழு கூட்டத்துக்கு 11 மணிக்கு நீக்கிறாங்க, மறுநாள் காலையில் கூட்டம் நடக்குது. கூட்டம் முடிஞ்சோடனே ரெண்டு பேர் சட்ட விதிகளில் திருத்தம், ஓபிஎஸும் இபிஎஸும் தான் வந்து கட்சியை வழி நடத்துவாங்க, தேர்தல் நடத்த போகிறன்றது அதுக்கு அடுத்த நாள் வருது.
ஒருத்தர் வந்து அப்புறம் வந்து ஒரே ஆள் வந்து ரெண்டு பேருக்கு வாக்கு போடுவாராம். இதெல்லாம் எங்கேயுமே நேச்சுரல் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இயற்கை விதிகளுக்கே முரணான விஷயங்களை வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அடுத்த நாள் வந்த அறிவிக்கையில் பார்த்திங்கன்னா வந்து தேர்தல் அறிவிச்சிட்டாங்க திடீர்னு. அதாவது வந்து அதிமுகவோட ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளராக அடிப்படை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பாங்களாம். அந்த விதியை வந்து பொதுக்குழு வந்து நாளைக்கு எந்த விதியை வேணால் மாற்றலாமோ, ஆனால் இந்த விதியை மாற்றக்கூடாதான். இதுக்கு பொதுக்குழு அப்ரூவல் இல்லாமல் தான் நீங்கள் இந்த விதியை மாற்றிருக்கீங்க. இன்றைக்கி ஒருத்தன் எப்படி ரெண்டு பேருக்கு ஓட்டு போட முடியும்? அப்புறம் என்ன நடந்தது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வந்து அதோட முக்கியமானது அடிப்படை உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும்னா 1.5 கோடி பேர் அடிப்படை உறுப்பினர் இருக்கக்கூடியவங்கள நீங்கள் என்ன பண்ணீங்க? நாமினேஷனுக்கான அந்த டேட்ஸு ஐ திங்க் 3, 4, 5 நினைக்கிறேன், அந்த 3, 4 நாமினேஷன் ஃபைல் பண்ணுவாங்களாம். 6ஆம் தேதி வந்து பரிசீலனையும், தேவைப்பட்டால் 7ஆம் தேதி தேர்தலாம், 8ஆம் தேதி முடிவான். இது எல்லாம் இந்த ஆறு நாள் ப்ராசஸும் எலக்ட்ரல் காலேஜில் இருக்கக்கூடிய எந்த உறுப்பினர்களுக்கு தெரியுமா? எவ்வளோ உறுப்பினர்களுக்கு தெரியுமா? 1.5 கோடி உறுப்பினர்களுக்கு. அதிமுக வந்து 2017 ஜனவரிக்கு பிறகு உறுப்பினர் ஓட்டர் லிஸ்ட்டே கிடையாதுங்க, எல்லாமே தலைகீழ் நடக்குதுங்க. ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம், 1.5 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்கன்றது உண்மை என்று எடுத்துக்கொண்டால் அது உண்மைன்னு தான் நானும் நம்புகிறேன். ஓகே ஃபைன், அந்த 1.5 கோடி பேர் உறுப்பினர்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் 6 நாள் நோட்டீஸில் மொத்தம் 6 நாள் அந்த ப்ராசஸ் எப்படி முடிப்பீங்க? ஒவ்வொரு மாவட்டத்திலும் நீங்கள் தேர்தல் நடத்தணும். தமிழ்நாடு பூரா எவ்வளோ 37-38 மாவட்டம் இருக்குது. உங்கள் மாவட்டங்கள் வந்து வடக்கு தெற்கு மேற்குன்னு அந்த மாதிரி 2 மடங்கு இருந்தனாலும் நம்ம இந்த மாவட்டங்கள் லிஸ்ட்டு படியே வைப்போம். ஒரு மாவட்டத்தில் இப்போ சென்னை மாவட்டத்தில் தேர்தல் நடக்குதுன்னா இங்கே எப்படியும் ஒரு 15-20 லட்சம் உறுப்பினர், 10 லட்சம் பேர் உறுப்பினர் இருக்கான்னு வச்சுக்கிட்டிங்கனாலும் அவனை எப்படி ஒரு நாள்லேயே தேர்தல் நடத்தி ஒரு நாள்லேயே வந்து முடிவு அடுத்த நாளே அனௌன்ஸ் பண்ணுறீங்களா? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு ஒரு அமைப்பு இருக்குது, இந்திய அரசியலமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்டது. அது ஒரு பெரிய ராட்சச பாடி. அது வந்து ஏகப்பட்ட உறுப்பினர்கள், ஏகப்பட்ட ஊழியர்கள், அதிகாரிகள் எல்லாம் பணியாற்றுறாங்க. அவங்களாலேயே இந்திய அரசியலமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்தியாவோட எல்லா அங்கங்களையும் மத்திய மாநில அரசுகளோட அத்தனை சட்டப்பையும் அவங்க தான் கையில் எடுத்துக்கலாம் அவங்க நினச்சாங்கன்னா அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு. அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவே நினச்சதுன்னா கூட வந்து உங்களுக்கு 1.5 கோடி உறுப்பினர்கள் கொண்ட ஒரு மாநிலத்திலேயோ அல்லது ஒரு அமைப்பிலேயோ ஒரு தேர்தலை 6 நாள் கேப்பில் நடத்த முடியாது. அப்போ இவங்க எப்படி அதை நடத்துகிறாங்க? இது கேலி கூத்தா இல்லையா? அது எப்படி இது சாத்தியப்படும்? ஒரு சின்ன ஒரு கேள்வி சார் இதில். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, 6 நாளில் ஒரு 1.5 கோடி தொண்டர்களோட வாக்குகளெல்லாம் பெற முடியாது அப்படின்றத சொன்னீங்க இல்லையா, எலெக்ஷன் நடத்த முடியாது அப்படின்னு. இப்போ 1 மாதம் கொடுத்தாலும் நடத்த முடியாது, ஏன்னா 1.5 கோடின்றது வந்து அது ஒரு மாநிலத்தோட சைஸ், 1.5 கோடி ஓட்ஸ்ன்றது. ஆமாம். ஸோ அவ்வளோ ரெண்டு சிறிய மாநிலங்களோட சைஸ். ஸோ எப்படி அவ்வளோ பெரியதாக இப்போ வந்து, ஸோ ப்ராக்டிக்கலாக இப்போ போட்டியின்றி ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா பிரச்சனை இல்லை, ஆனால் இப்போ 4-5 பேர் நாங்களும் கண்டெஸ்ட் பண்ணுறோம்னு இறங்கிட்டாங்கன்னா அந்த சிஸ்டம் வந்து ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட்டே பண்ண முடியாத சிஸ்டம். நீங்கள் இபிஎஸ் அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் கூட்ட சொல்கிறதை விட அந்த சிஸ்டம்லேயும் பிரச்சனை இருக்கு இல்லையா? சிஸ்டமில் தான் பிரச்சனை. ஆனால் இது வந்து நீங்கள் சிஸ்டத்தை இன்றைக்கி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதால நம்ம உங்களை குறை சொல்கிறோம். நீங்கள் சொல்கிறது 100% கரெக்ட். இது வரைக்கும் வந்து இந்த சிஸ்டம், அந்த எழுத்தளவில் எம்ஜிஆர் கொண்டு வந்த அந்த சிஸ்டம் வந்து பொதுச் செயலாளரை வந்து அடிப்படை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொன்னார். ஒருத்தரும் போட்டி, நீங்கள் சொன்னீங்க ஒருத்தரும் போட்டியிடாததால் அந்த சிஸ்டம் வந்து இவ்வளோ நாள் நிற்குது. எவனாவது போட்டி போட்டான்னா அது என்றைக்கோ கிரம்பிள் ஆயிருக்கும். இன்றைக்கி வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இவங்க அதை கையில் பிடிச்சிட்டு இருக்காங்க. 1.5 கோடி பேர் போட்டி போடுறதுக்கு நேரடியாக தேர்ந்தெடுக்கணும்னு எங்க அமைப்பு விதியில் இருக்குது நாங்கள் சொல்கிறோன்னு அவங்க சொன்னால் கூட யார் சொன்னாலுமே வந்து அது தவறு, அது வந்து நடைமுறைக்கு ஒவ்வாதது. நீங்கள் அப்படித்தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அஸ் யூ சேட், 1.5 கரோர் இருக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன், ஒரு எலக்ட்ரல் காலேஜில் அவ்வளோ உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒரு எலெக்ஷனை மினிமம் வந்து, ஈவன் இஃப் இட் இஸ் டன் ஆன் வார் ஃபுட்டிங், ஆங்கிலத்தில் சொல்கிறோன்னா ஒரு போர்க்கால அடிப்படையில் நீங்கள் வந்து அதை செஞ்சிங்கன்னா கூட மினிமம் உங்களுக்கு ஒரு 3 மந்த்ஸ் ஆகுது டைம் தேவைப்படும் முறையாக வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும். அட்லீஸ்ட் ஈவன் பை கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ஸ், ஓகே நாங்கள் வந்து விழா அடிக்குவேட் மேன் பவர் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் நாங்கள் பிரித்து கொடுத்துருவோன்னு சொன்னால் கூட வந்து 45 நாள் மினிமம் தேவைப்படும், 45-50 டேஸ். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, பேலட் பேப்பர்ஸ்லாம் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும். சி, ஒருத்தன் வந்து கண்டெஸ்ட் பண்ணலைன்னா வேறு, கண்டெஸ்ட் பண்ணுறான் ஒருத்தன் கண்டெஸ்ட் பண்ணால் கூட நீ எலெக்ஷன் நடத்தணும். அப்போ நீ பேலட் பேப்பர்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணுறதுக்காவது வந்து உனக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து அதை கொலெக்ட் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் எலெக்ஷன் ஆஃபீஸரை அப்பாயின்ட் பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தேர்தலை நடத்துறதுக்கும் இந்த இதுன்றது வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸ் முடிஞ்சு வரத்துக்கே வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் 45-50 டேஸ் அது ஆகும். எதுவுமே இல்லாமல் நான் வந்து மொத்த ப்ராசஸையும் 6 நாளில் முடிச்சுடுவேன், எது 1.5 கோடி உறுப்பினர்கள் கொண்டதுன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா இது கேலி கூத்து. இது அதில் என்ன இருக்குது, நேற்று யாரோ நாமினேஷன் வாங்க போயிருக்காங்க, அவர் அடித்து துரத்திருக்காங்க, அவர் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அவர் யார் என்னன்ற விவரம் தெரியல நமக்கு.
இன்னொன்று உங்களோட ஓட்டர் லிஸ்ட் என்ன? வேர் இஸ் தி ஓட்டர் லிஸ்ட்? யார்கிட்ட ஓட்டர் லிஸ்ட் இருக்குது? அதுக்கு நடுப்புற பொன்னையனவங்க தேர்தல் அதிகாரியாக முன்னாள் அவைத்தலைவர் அமைச்சர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து வர அந்த பொன்னையனை எலெக்ஷன் ஆஃபீஸர் எலெக்ஷன் ஆஃபீஸராக போட்டாங்க. அவர் என்ன சொல்கிறார், யார் சொன்னா தேர்தல்ன்றார், எனக்கு அப்படி தெரியாதுன்றார். இது இன்னொரு கேலி கூத்து. இதுக்கு நடுப்புற கேசி பழனிசாமி, அவர் முன்னாள் அதிமுக உறுப்பினர், இப்போ இருக்க சிட்டிங் மெம்பர் கிடையாது, அவர் போட்ட கேஸில் ஹைகோர்ட் வந்து ஸ்டே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா உன்னோட லோக்கல் ஸ்டாண்டே என்ன, என்ன கிரவுண்ட்ஸில் சொன்னாங்கன்னா உனக்கு என்ன லோக்கல் ஸ்டாண்டே இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் எடுத்துகிட்டு போனாலும் உங்களுக்கு என்ன அதில் பாத்தியது இருக்குன்னு கேட்போம். இப்போ சம்மந்தமே இல்லாமல் போய் ஒருத்தன் ஒரு விஷயத்தில் கேஸ் போட முடியாது. அவனுக்கு ஏதாவது இதில் லோக்கல் ஸ்டாண்டேன்னு வாங்க, அவனுக்கு ஏதாவது இதில் ஆதாயம் இருக்கணும், தொடர்பு இருக்கணும் அந்த விஷயத்தில், அவனோட லாப நஷ்டத்தை அவன் அடையிறவனாக இருக்கணும், அதனால் பாதிப்பு அவனுக்கு இருக்கணும் ஏதோ ரூபத்தில், அப்போ தான் வந்து கோர்ட் என்டர்டெயின் பண்ணும். கேசிபி வந்து ஒரு எக்ஸ்பர்ட் மெம்பர்ன்றதுனால அவரை கோர்ட் வந்து சிங்கிள் ஜட்ஜ் வந்து உங்களுக்கு என்ன லோக்கல் ஸ்டாண்டே இருக்குன்னு டிஸ்மிஸ் பண்ணியிருக்கார். இதே மெம்பர்ஸ் யாராவது ஒருத்தர் போயிருந்தாங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்களான்றது ஹிமாலயன் க்வெஸ்சன். இப்போ கூட வந்து திங்கக்கிழமை மறுபடியும் கூட கோர்ட்டை மூவ் பண்ணலாம், யாராவது இப்போ எட்டாம் தேதி ஏழாம் தேதி எலெக்ஷன் ஆறாம் தேதி மூவ் பண்ணலாம், எக்ஸ்பிளைன் பண்ணி ஜட்ஜுக்கிட்ட. நீங்கள் வந்து நான் ஐம் எ மெம்பர், எனக்கு எப்படி இந்த நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு அகேன்ஸ்ட் இது? 1.5 கோடி பேர் கொண்ட கட்சியில் பேலட் பேப்பரை பிரிண்ட் பண்ணுறது கூட வந்து நீங்கள் வந்து 1.5 கோடி பேலட் பேப்பரை வந்து நீங்கள் எந்த ப்ரெஸ்ஸில் எங்கே ஒரு நாளில் பிரிண்ட் பண்ணுவானா? அப்போ இது பிரேமஃபசை கேஸு என்னென்னா, அதாவது வெளிப்பார்வைக்கு இதை பார்க்கும் பொழுதே, ஒரு பேர்ட்ஸ் வியூவில் பார்க்கும்போதே வந்து எல்லாமே கேலிக்கூத்தின் உச்சமாக இருக்குது. இப்படி ஒரு எலெக்ஷன் எப்படி நீ கண்டக்ட் பண்ண முடியும் இவ்வளோ பெரிய ஒரு பார்ட்டியில்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதிமுகன்றது தமிழ்நாட்டோட நம்பர் ஒன் பார்ட்டி, பெரிய கட்சி எல்லா காலத்திலும் எக்ஸப்ட் ஃபியூ எலெக்ஷன்ஸ். மற்றபடி வந்து எல்லா நேரத்துலையும் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து 30-35% வாக்குகளை தன்னகத்தே கொண்ட அவங்க வாங்கின ஒரு கட்சி. சாலிடாக அவங்களுக்கு 30% வாட்டு எங்கே இருந்தாலும் விழுந்துடும். அவ்வளோ பெரிய ஒரு கட்சி, தமிழ்நாட்டை 30 வருஷம் ஆண்ட கட்சி. தமிழ்நாட்டை வந்து அதிமுக 30 வருஷம் ஆண்டுது, திமுக 20 வருஷம் ஆண்டுது, ஆண்டுகிட்டு இருக்கு. இப்போ காங்கிரஸ் 15 வருஷம் ஆண்டுது. அப்போ தமிழ்நாட்டை சுதந்திரத்துக்கு பிறகு அதிகமாக ஆண்ட ஒரு கட்சி எப்பயுமே வந்து 30% வாக்குகளை, குறைஞ்சது 30%, அதுக்கு 44% வரைக்கும்லாம் 2014 லோக்சபா எலெக்ஷனில் போச்சு, கிட்டத்தட்ட ஆஃப் ஆஃப் தி போல்டு ஓட்ஸில். அவ்வளோ பெரிய ஒரு கட்சி வந்து எப்படி இப்படி ஒரு கேலி கூத்தாக ஒரு எலெக்ஷன் நடத்த முடியும்? அப்போ என்ன நடக்குது அந்த கட்சிக்குள்ள? ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த நடக்கிற விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் வந்து அதிமுகவில் அதிகாரம் வந்து டீசென்ட்ரலைஸ் ஆகிட்டு இருக்கோ அப்படின்னு தோணுது. இப்போ ஒரு 1 இயருக்கு முன்னாடி நான் யோசிக்கிறேன், கண்டிப்பாக இபிஎஸ் என்ன நினச்சிருப்பாருன்னா, ஒரு பாயிண்ட்டில் நம்ம கம்ப்ளீட் கண்ட்ரோலில் பார்ட்டி எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு எய்மோடு தான் இருந்திருப்பார். ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது அவர் காம்ப்ரமைஸ் ஆகி இதே சிஸ்டம்குள்ளே அட்ஜஸ்ட் ஆகிருக்கார். ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு பவரை வந்து ஓபிஎஸ் அவர்களோட ஷேர் பண்ணுறார். அது ஒரு சைடு. இன்னொரு சைடு பார்க்கும்போது இப்போ அட்வைசரி கமிட்டிக்கும் நிறையா பவர்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்ற பேச்சும் இருக்குது. அதோட நம்ம எண்ணிக்கையும் இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கு அதோட அட்வைஸ் எல்லாம் ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகள்லாம் வருது. ஸோ ஏதோ ஒரு வகையில் பார்க்கும்போது இப்போ அதிகாரம் வந்து டீசென்ட்ரலைஸ் ஆகுதோ, கொஞ்சம் வந்து பரவாயில்ல கட்சிக்குள்ளே போகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போ ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது கட்சி எப்படி நடந்ததுன்னு நமக்கு தெரியும். அவங்க ஒன்று சொன்னாங்கன்னா அது நடக்கும், அவ்வளோதான். செகண்டரி லெவல் தெர்ஷரி லெவல் லீடர்ஸ்லாம் கிடையாது. ஸோ இப்போ அந்த வகையில் பார்க்கும்போது பவர் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இல்லை, நான் அப்படி பார்க்கல. அது வெளிப்பார்வைக்கு அப்படி நீங்கள் சொல்லுவது வந்து தோணலாம். ஆனால் கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்கன்னா, எடப்பாடி கையில் மொத்த அதிகாரமும் குவிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஓபிஎஸும் இபிஎஸும் ரெட்டை குழல் துப்பாக்கின்னு அவங்க சொன்னாலும், ரெட்டை தலைமைனாலும், உண்மையான தலைமை வந்து அங்கே எடப்பாடி தான். ஓபிஎஸ் வந்து சசிகலாவை காமிச்சு எடப்பாடி கிட்ட வந்து தனக்கு தேவையான விஷயங்களை சாதிச்சுக்கிறாரு. லுக், நான் சொல்கிறத கேட்கலன்னா நான் சசிகலா பக்கம் போயிடுவேன், அந்த சசிகலா உள்ளே கூட்டு வந்துடுவேன். ஓபிஎஸ் நினச்சாருன்னா சசிகலா உள்ளே கொண்டு வரது ஈஸி. ஸோ சசிகலாவை ஒரு கேரக்டரிஸ்டிக் பாலிசின்னு வாங்க தெரியுமா உங்களுக்கு வந்து? உங்களுக்கு அது கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சசிகலாவை வந்து ஒரு வாட் யூ கால் இஸ் அட் ஒரு 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 டூலாக யூஸ் பண்ணி, அந்த கார்டை யூஸ் பண்ணி வந்து தனக்கு தேவையானதை எடப்பாடி கிட்ட சாதிச்சுக்கிறாரு ஓபிஎஸ். பட் அங்கே உள்ளுக்குள்ளே வந்து த பர்சன் காலிங் த ஷார்ட்ஸ் இஸ் எடப்பாடி. அவர் 4.5 வருஷம் சிஎம்மாக இருந்ததில் அந்த முதலமைச்சர் பதவினா உங்களுக்கு நல்லா தெரியும், பணம் மட்டும் இல்லை, அதிகாரமும் கையில் இருக்கும், போலீஸு கையில் இருக்கும். இது எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிட்டு அவர் வந்து பல மந்திரிகளை வந்து தன் கண்ட்ரோலுக்கு கீழே வச்சுருந்தார். இன்றைக்கி 6 மாதம் ஆகப்போகுது, எல்லோரும் இனிமேல் அவர் வச்சுருப்பாரான்றது டவுட்டு தான். ஆனால் ஓபிஎஸ்ஸை இது வரைக்கும் தன் கண்ட்ரோலில் தான் அவர் வச்சுருக்காரு. ஓபிஎஸ் வந்து சசிகலாவை காரணம் காமிச்சு எடப்பாடி கிட்ட தனக்கு தேவையானதை சாதிச்சுட்ருக்கார். அங்கே உள்ளே இருக்கிறது வந்து ரெட்டை தலைமை கிடையாது, ஒற்றைத்தலைமை தான். இன்னொன்று, நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இந்த இது வந்து குழுக்களுக்கு அதிகாரம், இதெல்லாம் நாம் கி அவாஸ் இருக்க ஒழிய
எழுத்தில் இருக்க ஒழிய செயலில் வந்து எதுவுமே கிடையாது. ஒரு உயர்மட்ட குழு வழிகாட்டு குழுன்னு ஒன்று போடுறாங்க, அந்த வழிகாட்டு குழு எந்த ஃபங்க்ஷனும் பண்ணல. 12 பேர் கொண்ட குழுவை 18 பேரை மாற்றணும்னு செங்கோட்டையன் யார், இவங்க எல்லாரையும் விட சீனியர் அந்த கட்சியில் எனக்கு உயிரோடு இருக்கிறவங்களும் அவர் தான் சீனியர், அவர் கேட்குறாரு, அவர் அடக்கி உட்கார வச்சுட்டாங்க. அவைத்தலைவராக யாரை கொண்டு வராங்கன்னா ஒரு முஸ்லீம் வேணும், அன்வர் ராஜா கேட்டார், அவர் கொடுக்கல. அன்வர் ராஜாவை கட்சியை விட்டு நீக்கியாச்சு. ஏற்கனவே வந்து பஷீர்னு ஒருத்தரை கட்சியை விட்டு நீக்கியாச்சு. சிறுபான்மையினருக்கு எதிராக பிஜேபி போயிட்டுருக்கு, முஸ்லீம்களுக்கு எதிராக அதிமுக போயிட்டுருக்கு. அதுலேருந்து அந்த ஒரு பர்செப்ஷனை உடைக்கிறதுக்கு அவங்க வந்து தமிழ் மகன் உசேன்னு ஒருத்தருக்கு கொண்டு வராங்க. நிலோஃபர் கூட, ஆமாம், நிலோஃபரையும் அப்படி தான் நீக்கினாங்க. இதெல்லாம் எதனாலன்னு கேட்டிங்கன்னா வந்து பர்செப்ஷனில் வந்து நாங்கள் ஆன்டி முஸ்லீம் இல்லைன்னு காமிக்கிறதுக்கு. உண்மையில் வந்து அங்கே உள்ளுக்குள்ளே வந்து கட்சியை வந்து கம்ப்ளீட்டாக வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடியார் தான் வச்சுருக்காரு. அங்கே ரெட்டை தலைமைன்ற கான்செப்டே நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன். என்னை பொறுத்தவரையில் என்னுடைய கருத்து அது ஒற்றை தலைமையில் தான் இருக்குது. அந்த ஒற்றை தலைமை என்பது எடப்பாடியார். முழுக்க முழுக்க அவர் தன் கண்ட்ரோலுக்கு கீழே கட்சியை கொண்டு வந்துட்டார். அதுதான் இன்றைக்கி அங்கே உள்ளே நடந்துகிட்ருக்குது. இப்போ அதிமுகவை சுற்றி இருக்கிற கட்சிகளுக்கு வந்து அதிமுகவுக்குள்ளே வந்து கன்ஃபியூஷன் இருக்கிறது வந்து ஒரு உட்கட்சி பூசல் இருக்கிறது வந்து அவங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா, அதை தான் அங்கே என்கரேஜும் பண்ணுவாங்கன்ற மாதிரி. ஸோ இப்படி எடுத்துக்கலாமா, இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ட்ரெடிஷ்னலாக ஒரு சிங்கிள் லீடர்ஷிப்புக்கு கீழே, ஸ்ட்ராங்கான சிங்கிள் லீடர்ஷிப்பு கீழே இருந்து ஒரு கட்சி எப்போவுமே ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும் எம்ஜிஆர் அவர்கள் காலத்துலேயும் அப்படி தான் இருந்தது. ஸோ அதுதான் ஐடியலாக அதிமுக செட் ஆகுமோ, ஒரு சிங்கிள் லீடர் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணால் தான் அந்த மாதிரியான லீடர்ஷிப் அந்த மாதிரியான சிஸ்டம் தான் அதிமுக ஐடியலாக 100% அதுதான் ஐடியலாக இருக்கும். கொள்கைகளோ தத்துவங்களோ பெரிய அளவில் இல்லாத கட்சிகளுக்கு தனி மனித ஆளுமைகள் மட்டும்தான் வந்து வழிகாட்ட முடியும், சோறு போட முடியும். அது வந்து நீங்கள் அதை விட்டுட்டு பாலிசி வைஸ் வந்து அவங்கள வந்து வழி நடத்துகிறீங்க. ஒரு செயல் திட்டம், குறைந்தபட்ச செயல் திட்டம், காமன் மினிமம் ப்ரோக்ராம், சிஎம்பின்லாம் சொன்னீங்கன்னா சிரிப்பாங்க. நீங்கள் மேலேருந்து சாட்டையை சொடுக்கணும், அப்போ தான் வந்து அவங்க வந்து வழிக்கு வருவார்கள். ஒற்றை தலைமையின் கீழே வாழ்ந்து பழகியவர்கள், கவர்ச்சிகரமான ஆளுமைகளின் கீழேயே தங்கள் வாழ்நாள் முழுவதையும் அரசியலை பார்த்தவர்கள், அவர்களுக்கு எப்படி வந்து இரட்டை தலைமை அல்லது மூணு தலைமை நாலு தலைமைலாம் வேலைக்காகும், ஒரு நாளும் வராது. ஏங்க 10 நாளைக்கு முன்னாலே, ஒரு மாத காலத்துக்கு முன்னால் அதிமுக தலைமை கழகத்துக்கு உள்ளே பேசும்போது ஓபிஎஸ் பேசுகிறாருங்க, அம்மாவோ எம்ஜிஆரோ கிடையாது, நாங்கள் யாரும் கவர்ச்சிகரமான தலைவர்கள் கிடையாதுன்னு அவரே பேசுகிறாரு. யார், ஓபிஎஸ் பேசுகிறாரு. அப்புறம் இதை விட சாட்சியம் வேறு என்ன வேண்டும் உங்களுக்கு? அதுவே இது ஒற்றை தலைமை தான் இவர்களை கட்டுப்படுத்த முடியும். ஒரு ரிங் மாஸ்டர் வேணுங்க, ரிங் மாஸ்டர் இருந்தால் தான் நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஜெயலலிதா 2001 சட்டமன்ற தேர்தலில் ஜெயித்து அவர் வந்து டிஸ்குவாலிஃபைடு எம்எல்ஏவாக போட்டி போட முடியாது, ஏன்னா அவர் கன்விக்டட் பர்சன் டான்சிலையும் கொடநாடு எஸ்டேட் கேஸ்லையும். ஆனால் அவர் கட்சி 132 சீட்டு ஜெயிச்சு அந்த அம்மா சிஎம் ஆகிடுறாங்க. 3 மாதம் பொறுத்து சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுது சிஎம் ஆனது செல்லாதுன்னு. அதுக்கப்புறம் அவங்க பதவி இறங்கிட்டு அந்த கேஸை ஜெயிச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அவங்க சிஎம் ஆகிறாங்க. அப்போ சிஎம் ஆன பிறகு, இந்த 2001 அவங்க சிஎம் ஆன பிறகு, நான் சொல்கிறது கலைஞர் 96-91 பிறகு, 2001 பிறகு சிஎம் ஆன பிறகு சட்டசபையில் ஒரு நாள் சொன்னாங்க, இந்த அரசு அதிகாரிகளை வேலை வாங்குவது என்பதே எனக்கு பாடாய் பெரிய திண்டாட்டமாக இருக்கிறது, இவர்கள் என்னை பாடாய்படுத்துகிறார்கள். ஒரு ரிங் மாஸ்டர் எப்படி சர்க்கஸில் வந்து சாட்டையை சுழற்றி வேலை வாங்குவாரோ அதுபோல் நான் இவர்களை வேலை வாங்குகிறேன்னு சட்டசபையில் பேசினாங்க ஜெயலலிதா. ரிங் மாஸ்டரு சாட்டையை சுழட்டி வேலை வாங்குறாங்கன்னா யாரை சொல்கிறாங்க? அதிகாரிகளை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களாம் விலங்குகள்றாங்க. இது அந்த அம்மா அசம்பிளியில் பேசின பேச்சு. நான் சர்க்கஸ் ரிங் மாஸ்டர் மாதிரி இவர்களை வேலை வாங்க வேண்டி இருக்கிறது நாங்கள். அப்படி தான் கட்சியையும் அந்த அம்மா நடத்துனாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. டயர் முன்னால் போய் குனிஞ்சது யாருங்க? இதே ஓபிஎஸ் தான் டயர் முன்னால் குனிகிற கல்ச்சரை ஏற்படுத்தினவர் இந்த ஓபிஎஸ். எல்லா மந்திரியும் வந்து 2011-16 டயர் முன்னால் 32 மந்திரியும் போய் நிற்பாங்க. டயர் அளவுக்கு எல் ஷேப்பில் வளைஞ்சு நிற்பாங்க எல்லா மந்திரியும். நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு மனநிலை கொண்ட ஒரு தலைவர்களையும் தொண்டர்களையும் கொண்ட ஒரு கட்சியை நீங்கள் வந்து சமமாக அனைவரும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு உயர்ந்த ஒரு பெடஸ்டலில் வச்சு எப்படி அந்த கட்சியை நீங்கள் உடனே பார்க்க முடியும்? மேபி 30 வருஷம் பொறுத்து அது நடக்கலாம், அல்லது அட்லீஸ்ட் 20 வருஷம் பொறுத்து நடக்கலாம். ப்ராசஸில் வரணும் அது. இன்றைக்கி எப்படி வரும் அது? அதுதான் இன்றைக்கி உள்ளே இருக்க பிரச்சனை. ஒற்றை தலைமை தான் இன்றைக்கி இருக்குது. ஆனால் இந்த ஒற்றை தலைமையால், ஒரு கவர்ச்சிகரமான ஒற்றை தலைமையாக அது இல்லாத காரணத்தால் வர கோளாறு தான் இது. ஏன் ஓபிஎஸ் வந்து நீங்கள் சொன்னது மாதிரி லெவரேஜாக சசிகலாவை யூஸ் பண்ணிக்கிட்டு தனக்கு வேண்டியதை சாதிச்சுட்டு இருந்தார். இப்போ எக்ஸ்போஸ் ஆகிட்டார், அவர் கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் ஆகிட்டார். எடப்பாடி சொல்லுவதை மீறி ஓபிஎஸ்ஸால் போக முடியாது. கொடநாடு கொள்ளை வழக்கில் கிடைத்த லாபங்களில் எடப்பாடிக்கு இதுவும் ஒன்று. இன்று ஏன் ஓபிஎஸ் வந்து எடப்பாடியிடம் அடங்கி கிடக்கிறார் என்றால், கொடநாடு கொள்ளை வழக்கு கொலை வழக்கு நன்றாக ஒழுங்காக விசாரிக்கப்பட்டால், இப்போ கேட்குற நீங்கள் கேட்குற இந்த கேள்விக்கு ஏன் வந்து எடப்பா ஓபிஎஸ் வந்து இபிஎஸ் கிட்ட வந்து அடங்கி போகிறார் அல்லது பல மந்திரிகள் இன்று அடங்கி கிடைக்கிறார்கள் என்பதற்கு முன்னாள் அமைச்சர்கள்
ஓபி எடப்பாடியார் சொல்வதை கேட்டு அடங்கி கிடக்கிறார்கள் என்பதற்கு பதில் கிடைக்கலாம். இதுக்கு மேலே என்னால் விவரித்து சொல்ல முடியாது. ஸோ இப்போ இந்த ஹோல் இஷ்யூவில் வந்து சசிகலாவும் இன்றைக்கு வரைக்கும் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணிட்டு தான் இருக்காங்க. பொலிட்டிக்கலாக அவங்க ஆக்டிவாக தான் இருக்காங்க. அறிக்கைகள்லாம் அவங்க சைட்லேருந்து வரதை பார்க்க முடியுது. தொண்டர்களை வந்து ஏதோ ஒரு வகையில் கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ உங்களோட பார்வையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சசிகலா வந்து இன்றைக்கும் ஒரு மெயின் பிளேயராக தான் இருக்காங்களா, இல்லாட்டி அவங்களோட ரோல் வந்து முடிஞ்சிருச்சுன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா நீங்கள் சொன்னது போல் கட்சிக்குள்ளே இன்னும் உட்கட்சி பூசல் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ நடக்கிற வரைக்கும் சசிகலாவுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமா. இந்த இது வந்து இந்த சன்னிங் வந்து இன்னும் மேலே போகணும். இது என்ன வெடிக்கிற லெவலுக்கு போகல. பட் உள்ளுக்குள்ளே ஒரு கடுமையான அதிருப்தி வந்து இருக்குது. ஆனால் அந்த அதிருப்தியாளர்கள் வந்து ஓபிஎஸ் சிபிஎஸ்ஸை வெளிப்படையாக கேள்வி கேட்டு கட்சியை உடைக்கிற லெவலுக்கு போக முடியல. ஸ்மார்ட்டாக எடப்பாடியார் ஒரு பாயிண்ட் மூவ் என்ன பண்ணிட்டார்னா, எடப்பாடியும் ஓபிஎஸும் வந்து அன்வர் ராஜாவை நீக்கினதுன்றது சீனியர்ஸ்கிட்டே ஒரு பயத்தை ஏற்படுத்திடுச்சு. நாளைக்கு நம்மளையும் நீக்கினா என்ன பண்ணுறது? ஏன்னா எந்த ஒரு பொலிட்டிக்கல் க்ரைசிஸுமே வந்து உங்களுக்கு வந்து அதோட உள்ளே இருக்க, லெனின் சொன்ன மாதிரி இது வந்து எந்த ஒரு அரசியல் நெருக்கடியுமே முற்றுவது நல்லது. ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் என்னன்றது அது வெளியில் கொண்டு வந்துடும். ஆக்சுவல் பிக்சர் அது வெளியில் கொண்டு வந்துடும். இன்ஃபேக்ட் அந்த கட்சிகளோட ரிவாம்புக்கே கூட அது உதவிகரமாக இருக்கும். அது ஷார்ட் டேர்மில் லாஸஸ் இருந்ததுனாலும் அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த மாதிரி சமயங்கள் என்ன பண்ணுவாங்க, பவர்ஃபுல் லீடர்ஸாக இருக்கவங்க அல்லது தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் வெதர் தேர் பவர்ஃபுல் ஆர் நாட், முக்கியஸ்தர்களை வந்து சடால் சடால்னு வெட்டி தூக்கி போடுவாங்க. செஸ்ஸில் வந்து அக்ரஸிவ் கேம் ஆடும்போது நீங்கள் எதிரணியில் இருக்கக்கூடிய ரெண்டு காயை டமால் டமால்னு வெட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ யுவர் ஆப்போனன்ட்ஸ் வில் பி ஃபோர்ஸ்ட் ஆன் தி பேக் ஃபுட். அந்த மாதிரி வந்து அன்வர் ராஜா நீக்கினதுன்றது வந்து மற்ற சீனியர்ஸ்க்கு வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. நாளைக்கு நம்மளே நீக்கிட்டாங்கன்னா என்ன ஆகுது? ஏன்னா இவங்கெல்லாம் இப்போ ஐசோலேட்டடாக தான் இருக்காங்களே ஒழிய இவங்களால் ஒருங்கிணைஞ்சு செயல்பட முடியல. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது வந்து சசிகலா வந்து ஷீ இஸ் வெயிட்டிங் அண்ட் வாட்ச். அவங்க வந்து சில அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அதாவது வந்து எனக்கு உரிய நேரத்தில் கட்சி என் கைக்கு வந்து சேரும்ன்றது தான் அந்த மெசேஜ், அவங்க சொல்கிற மெசேஜ். முக்கியஸ்தர்களெல்லாம் சசிகலாவோட கான்டாக்டில் இருக்காங்கன்னு ஒரு தகவல் வருது. குறிப்பாக வேலுமணி, செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்களே வந்து திருமதி சசிகலா அவங்களோட தொடர்பில் தான் வந்து இருக்கிறார்கள். சரியான நேரத்தில் வந்து கட்சியை வந்து சசிகலா வந்து பிளப்பார் அப்படின்றது ஒரு பரவலான கருத்து. ஆனால் இது நடக்கிற வரைக்கும் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து சசிகலா கிட்ட அவருக்கு இருக்குது இன்கன்சிஸ்டன்சி வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ உதாரணத்துக்கு போனால் கடந்த இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 27 ஒரு சிறையிலேருந்து வெளியில் வந்து பெரிய வரவேற்பெல்லாம் கொடுத்து பெங்களூர்லேருந்து வந்தாங்க. அந்த மாதிரி 2-3 தடவை பேசினாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் என்னாச்சு, அசம்பிளி எலெக்ஷனுக்கு 4 நாள் முன்னால் நான் அரசியலிலேருந்து ஒதுங்கி நிற்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வாக்கு வங்கி அரசியலில் இருக்கக்கூடிய கட்சியோட தலைவராக தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்ட ஒரு நபர் எப்படி வந்து எலெக்ஷன் டைமில் இதை ஒதுங்கி நிற்க முடியும்? அது யாரால் நடந்ததுன்றது நமக்கு தெரியும். டெல்லி எஜமானர்களால் அவருக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கையின் காரணமாக அவர் விலகி நின்றார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆகவே இன்றைக்கி சசிகலா வந்து எவ்வளோ தூரம் போவார்ன்றது அகெயின் எப்படி எடப்பாடியார் ஓபிஎஸோட இந்த நாடகத்தை டெல்லியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய எஜமானர்கள் வந்து தீர்மானிக்கிறார்களோ அந்த மாதிரி வந்து திருமதி சசிகலா அவர்களுடைய அரசியல் காய் நகர்த்தல்களையும் டெல்லி எஜமானர்கள் தான் இன்றைக்கும் தீர்மானிக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். ஆனால் இப்போ வந்து அவங்க ரெண்டு பேரையும் ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. வலியது எஞ்சும் யார் மிஞ்சினாங்களோ அவங்களோட வி கேன் டூ பிஸ்னஸ்னு. இன்றைக்கி சசிகலா அவர்கள் வந்து அதிமுக உள்ளே இருக்கக்கூடிய இந்த சன்னிங்கில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து எடப்பாடி ஓபிஎஸ்க்கு பிடிக்காத ஒரு பெரிய கூட்டம், ஒரு பெரிய ஒரு பிளவு, அதாவது வந்து தலைவர்கள் வந்து தன் பக்கம் வருவார்கள், அப்போ நம்ம வந்து பார்த்துக்கொள்ளலாம் என்ற எண்ணிக்கையில் இருப்பதா என்ற நம்பிக்கையில் அவர் இருப்பதாகத்தான் இப்பொழுது தகவல்கள் வருகின்றன. ஒன்று மறந்துடாதீங்க, அவங்க போட்ட அந்த சிவில் சூட்டு வந்து இன்னமும் செஷன்ஸ் கோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது. அது லாஜிக்கல் எண்டுக்கு அந்த கேஸ் போச்சுன்னா எடப்பாடி ஓபிஎஸ்லாம் அவ்வளோ சீக்கிரமாக அதிமுகவில் தலைவர்களாக இருக்க முடியாது. ஏன்னா ரொம்ப ஆழமான சட்ட நுணுக்கங்களோடு போடப்பட்ட வழக்கு அது. அவரை வந்து அதிமுகவில் வந்து ஓபிஎஸ் 2017 பிப்ரவரி 15 ஜட்ஜ்மெண்ட் வருது. சசிகலா வந்து குற்றவாளி, அவர் வந்து சிறைக்கு போக வேண்டும் என்று, 4 நாட்கள் சிறைக்கு போக வேண்டும் என்று, 4 ஆண்டுகள் சிறைக்கு போக வேண்டும் என்று. அப்போ வந்து சிறைக்கு போகிறதுக்கு முன்னால் அந்த அம்மா வந்து கூவத்தூருக்கு போனாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், கூவத்தூரில் போய் அந்த அம்மா வந்து பிப்ரவரி 15 அந்த அம்மா வந்து எடப்பாடியார் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்க. எல்லாருக்குமே அதை பார்த்தோம். எந்த கோலத்தில் அவர் முதலமைச்சர் ஆனார் அந்த விஷுவல்ஸ் எல்லாத்தையுமே கூட நம்ம பார்த்துருக்கோம். அப்போ வந்து ஓபிஎஸ் உள்ளிட்ட 11 பேரை அதிமுகலேருந்து நீக்கி பொதுச் செயலாளர் என்கின்ற முறையில் கையெழுத்து போட்டு அவர் அறிக்கை கொடுத்துட்டு தான் ஜெயிலுக்கு போனார். யார்? சசிகலா. அப்போ அவர் பொதுச் செயலாளர். அவர் ஜெயிலுக்கு போன பிறகு 6 மாதம் வந்து எடப்பாடியாருக்கு எதிராக அரசியல் பண்ணிகிட்டு இருந்த ஓபிஎஸ் ஆகஸ்டில் தான் மறுபடியும் போய் சேர்றார்.
அவர் சேர்றதுக்கு முன்னால் வந்து அவரோட அந்த சஸ்பென்ஷனை கட்சி வந்து சேர்க்குழு ரிவோக் பண்ணுது. ரிவோக் பண்ணி அவரை மறுபடியும் அதிமுகவில் உறுப்பினராக சேர்க்குறாங்க. அதுக்கு என்டார்ஸ் பண்ணுறதுக்கு பொதுக்குழுவில் ஒரு கூட்டம் நடக்குது. பொதுக்குழு கூட்டம் நடக்குது. இவர் அவர் கட்சியிலேருந்து நீக்கினதை ரத்து செய்து செயற்குழு ஏற்ற தீர்மானத்தை என்டார்ஸ் பண்ணக்கூடிய அதுக்கு ஒப்புதல் அளிக்கக்கூடிய பொதுக்குழு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் ஓபிஎஸ்ஏ கலந்துக்கிறார். இது நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு எதிரானது. இந்த மாதிரி பல நுட்பமான சட்ட விஷயங்களை வந்து உங்களுக்கு வந்து சிவில் கோர்ட் சிட்டி அந்த சிவில் சூட்டில் இருக்குது. இது எல்லாத்தையும் முறையாக விசாரித்தாங்கன்னா அந்த அம்மா வந்து பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து நீக்கிறாங்க, ஆனால் அவங்கள வந்து கட்சி உறுப்பினர் பதவியிலேருந்து இன்னமும் நீக்கலைன்றது தான் அவருடைய பாயிண்ட். இது எல்லாமே வந்து அந்த சிவில் சூட்டில் வந்து அது முடிவுக்கு வரும்பொழுது இப்போ இருக்கக்கூடிய அதே பாத்தியதை அதிமுகவில் ஓபிஎஸ்னு இபிஎஸ்னு இருக்குமான்னா பதில் சொல்கிறது கடினம். சுருக்கமாக சொல்கிறதுனா இன்றைக்கு ஓபிஎஸும் இபிஎஸும் ஒன்றா நின்று ஃபைட் பண்ணுறாங்க, மற்ற எல்லா சீனியர்ஸும் அமைதியாக இருக்காங்க. அதில் சில சீனியர்ஸ் ஆதரிக்கிறாங்க, பல சீனியர்ஸ் வந்து புகைச்சலுடன் இருக்கிறார்கள். ஆனால் அவங்க எப்போ இவங்களுக்கு எதிராக வெளிப்படையாக போர்க்குரல் உயர்த்துவாங்க, எப்போ உடச்சிட்டு வெளியில் வருவாங்க அப்படின்றது தான் மில்லியன் டாலர் கொஸ்டின். சசிகலா வந்து ஷீ இஸ் வெயிட்டிங் ஆன் த விங்ஸ். இது வந்து அவரால் வந்து ஒரு பெரிய பிளவை, செங்குத்தான பிளவை வந்து அதிமுகவில் ஏற்படுத்த முடியுமா என்றால் பதில் வந்து முடியும் என்பது தான். ஆனால் அது நடக்குமா என்றால் அதற்கான பதில் என்பது அது அவர் மட்டுமே எடுக்கக்கூடிய முடிவல்ல, அவருடைய டெல்லி எஜமானர்களின் கண்ணசைவும் அதற்கு தேவை. ரெண்டு தரப்பையும் வந்து அங்கே இருக்க மேலே இருக்க வந்தால் எல்லாத்தையும் பார்த்துப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர்கள் தான் வந்து இதை ஆட்டி வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதே சசிகலாவோட ரோலுன்றது வந்து இப்போ நீங்கள் இப்படி வச்சு பாருங்களேன், அதில் வந்து இன்னும் எடப்பாடி ஓபிஎஸ்ஸால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு ஒரு தலைவரோ அல்லது வந்து குரூப் ஆஃப் பீப்புளோ, பத்து நிமிஷத்துக்கு நீங்கள் கேட்டீங்க, ஒரு சிங்கிள் மேன் சிங்கிள் உமன் டாமினன்ஸில் இருந்த ஒரு பார்ட்டி அது இல்லாமல் ரெட்டை தலைமைகள் எப்படி ஃபங்க்ஷன் பண்ண முடியும், அதுக்கான பதில் அங்கேயே இருக்குது. யாராவது ஒரு ஆள் வந்து ஆட்டு வைக்கணும். ரைட், இப்போ டெல்லியில் இருக்கவங்களோட கண் அசைவில் தான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க தலைமையே போதுங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்ட்டியை கண்ட்ரோல் பண்ணும் அவ்வளோதான். ஸோ சசிகலா வரணுன்ற தேவையே அவங்களுக்கு இல்லையே. இப்போ இருக்கிற லீடர்ஷிப்பே பர்ஃபெக்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி போஸ்ட் கண்டினியூ தான், லெட் அஸ் கண்டினியூ, அப்படி தான் லெட் திஸ் கண்டினியூன்னு கூட அவங்க முடிவு எடுக்கலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் வாய்ப்பும் இருக்குது. ஆனால் கட்சிக்குள்ளே சன்னிங் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அகெயின் திஸ் டிபெண்ட்ஸ் ஆன் கட்சிக்குள்ளே வந்து ஒரு வெறுப்பு ஒரு எதிர்ப்பு. எடப்பாடியார் இன்றைக்கி கண்ட்ரோல் பண்ணுறாருங்க, எப்பயுமே அவர் இந்த கண்ட்ரோலில் கட்சியை வச்சிருப்பார் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இப்போ லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்லாம் வருது, அதில் கண்ட்ரோல் பண்ணல கட்சி உடையுது அப்படின்னா மேலே உங்களுக்கு கோவம் வரும், கண்டிப்பாக அவங்களுக்கு கோவம் வரும். அவங்க வந்து சி இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இடியாப்ப சிக்கல். இது இவங்க வந்து மொத்தமாக அதிமுக அழிஞ்சு போகிறதையும் அவங்க விரும்பலை. ஆனால் ஒரு வீக்கெண்ட் அதிமுகவை பிஜேபி விரும்புது. ஏன்னா ஒரு வீக்கெண்ட் அதிமுக வர்றது தான் வந்து பிஜேபிக்கு வந்து லாபகரமானது. ஆனால் அது வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நடக்கணும். அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்குள்ளே அல்லது அடுத்த அசம்பிளி எலெக்ஷனுக்குள்ளே நடக்கணும். நாளைக்கே நடந்து வந்து அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கம்ப்ளீட் கன்ஃபியூஸ் ஸ்டேட் வரது, ஒரு பொலிட்டிக்கல் டீஸ்டபிளைசேஷன் ஸ்டேட்டில் வரது அவங்க விரும்பலை, டெஃபினட்டாக விரும்பலை. ஆனால் அவங்களுக்கு வந்து லாங் டேர்ம் எய்ம்ன்றது பிஜேபிக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வந்து அதிமுகலேருந்து அதிமுகவோட பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் ஷ்ரிங்க் ஆகணும். அதுலேருந்து வெளியில் வரக்கூடியவர்களில் கணிசமானவங்க வந்து ஏடிஎம்கேலேருந்து வரவங்க பிஜேபிக்கு வரணும். பிஜேபியோட வளர்ச்சி என்பது எந்த அளவுக்கு ஏடிஎம்கே ஷ்ரிங்க் ஆகுதோ அதை பொறுத்தது தான். பட் இது வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நடக்கணும். ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கிறதையோ அல்லது கொலாப்ஸ் ஆகிறதையோ அவங்க விரும்ப மாட்டாங்க. இதை விட்டு இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். இப்போ 2024 வந்து லோக்சபா எலெக்ஷன்ஸ் வருது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் போன தடவையோட இதெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், கொஞ்சம் காம்படிஷன் இருக்குன்ற மாதிரி. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பிஜேபி டஃப் ஃபைட் கொடுக்கும், டஃப் ஃபைட் இருக்குன்னு தான் இல்லையா. ஸோ இந்த சூழலில் வந்து இப்போ ஏடிஎம்கேஸ் கிட்ட இருந்து ஒரு 10 சீட்ஸோ 12 சீட்ஸோ மினிமம் வந்ததுன்னா அது பிஜேபிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி இருக்குன்னா இப்போ விரும்புது ஏடிஎம்கே வீக் ஆகிறதும் ஈஸி. ஆனால் அது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நடக்கணும். ஒரே கேட்குறேன், இப்போ ஏடிஎம்கே வீக் ஆச்சுன்னா லோக்சபா எலெக்ஷனில் அவங்களுக்கு ஏடிஎம்கே சைட்லேருந்து வர வேண்டிய சீட்ஸ் வராது இல்லையா, இல்லை அடிபடும் இல்லை. அந்த அதாவது வந்து கணிசமான அளவு வந்து தலைவர்கள் வெளியில் போகும்போது அல்லது சர்டன் எக்ஸ்டென்ட் வெளியில் போகும்போது ஓட் பேங்க்கும் வந்து உங்களுக்கு வந்து அந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகும். ஏடிஎம்கே ஓட் பேங்கே பிஜேபிக்கு ஷிஃப்ட் ஆகுது. இதுதான் நான் சொல்ல வர பாயிண்ட். பிஜேபி ஸ்டேட் அரங்கு ஜெயிச்சலாம்னு இருக்காங்க. ஸ்டேட் அரங்கு ஜெயிக்க முடியாது. தே நீட் அலையன்ஸ். அப்பியும் தே நீட் அலையன்ஸ். சி இன்னைக்கு பிஜேபியோட ஓட் பேங்க்ன்றது 3%, 2-3%. லேட்டஸ்ட் 3%னே வச்சுப்போம். 3%ன்றது வந்து உங்களுக்கு ஈவன் பை எனி சயின்டிஃபிக் ஸ்டடி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த 3%ன்றது 10% ஆகலாம், 12% ஆகலாம். 3% 30% ஆக முடியாது.
சிக்ஸ் டைம்ஸ் ஃபைவ் டு சிக்ஸ் டைம்ஸ் வளரலாம் உங்களுக்கு வந்து. அப்படி பார்த்தீங்கன்னா 12-15% வரைக்கும் போகலாம். ஆனால் ஸ்டில் தே நீட் அலையன்ஸ் டு வின் அன் எலெக்ஷன். அப்போ ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய அந்த ஓட் பேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓட் பேங்க்கும் ஏடிஎம்கேலேருந்து பிஜேபிக்கு போன ஓட் பேங்க்கும் ஒன்று சேர்றதன் மூலமாக அவங்க ஜெயிக்க முடியும். இந்த மாணிக்கம் போனார் பார்த்தீங்களா, எக்ஸ் எம்எல்ஏ போனதை வந்து இவங்க வந்து ஏன் இன்னமும் ஆக்ஷன் எடுக்கலாம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து அவங்க டுவல் மெம்பர்ஷிப் அலோவ் பண்ணுறாங்களான்னு கேட்டதெல்லாம் வந்து வெறும் நகைச்சுவையாகவோ டீசிங்காகவோ நீங்கள் எடுத்துக்க வேணாம். ஆக்சுவலி வந்து பார்ட்டி இட் செல்ஃப் நான் சொல்கிறது, ஏடிஎம்கே ஓட் பேங்க், யூ லீவ் அலோன் லீடர்ஸ். ஏடிஎம்கேவோட சராசரி வாக்கு வங்கியே ஸ்லோலி இட் ஹஸ் ஸ்டார்டட் ஷிஃப்டிங் டுவர்ட்ஸ் பிஜேபி. இதில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் எனக்கு கேட்டிங்கன்னா மேபி அது ஒரு 5% இருக்கலாம், 10% இருக்கலாம். பட் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நான் பேசி பார்த்த வரைக்கும் என்னுடைய நண்பர்கள், நெருங்கிய நண்பர்கள், பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஹார்ட் கோர் ஏடிஎம்கே, வெரி மச் ஹார்ட் கோர் ஏடிஎம்கே கேடர்ஸ் அண்டு சிம்பத்தைசர்ஸ் பார்ட்டி மெம்பர்ஸு, தே இன்க்ளூடு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், ப்ரைவேட் பிஸ்னஸ் பீப்புள், டீச்சர்ஸ், போலீஸ்மேன், ஜேர்னலிஸ்ட். ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய என்னுடைய பல நண்பர்கள், பல துறை சார்ந்தவர்கள் வந்து என்ன மச்சா நம்ம அப்படியே பிஜேபிக்கு போனால் என்ன தப்பு, இப்போ அந்த காலத்திலே நேரு வந்து 52 ஜெயிக்கும் போதே 49% தான் அவருக்கு ஓட்டு கொடுத்து 51% அவருக்கு எதிராக தான் போட்டாங்க. இந்த பாயிண்ட்டை சொல்கிறவங்க ஏடிஎம்கே லீடர் இல்லை, ஏடிஎம்கே கேடர், ஏடிஎம்கேவோட ட்ரெடிஷ்னல் லாயல் ஓட் பேங்க். என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவர் சொல்கிறார், என்ன தப்பு, தாராளமாக பிஜேபி ஓட்டு போடலாமே, இவனுங்க சரியா இல்லைன்னா அங்கே தான் போட முடியும், திமுக போடுறதுன்றாங்க. இதுதான் பாயிண்ட். ஸோ ஜெயலலிதா மாதிரி ஒரு பெரிய லீடர் இறந்த பிறகு ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய இந்த 4.5 வருஷம் பவர் இருந்ததுனால அவங்கள ஓட்டிட்டாங்க. அந்த உடச்சி மற்ற மாநிலங்களை உடச்ச மாதிரி பிஜேபியால் உடைக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஸ்ட்ராங்காக வந்து பிஜேபிக்கான எதிரான ஒரு மனநிலை இருக்குது. ஆனால் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு. டிஎம்கே கவர்மெண்ட் வந்த பிறகு பிஜேபிக்கு எதிரான மனநிலை என்பது மாறுறதும் ப்ரோ பிஜேபியாக ஓட்டர்ஸ் டேர்ன் ஆகுறதும் தவிர்க்க முடியாதுன்றது என்னோடய பாயிண்ட். நான் சொல்கிறது நீங்கள் கேட்ச் பண்ணுவீங்க நம்புகிறேன். பிஜேபி ஏடிஎம்கே பவரில் இருக்கும்போது ப்ரோ பிஜேபியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கணிசமான வாக்காளர்களோ அல்லது 10% வாக்காளர்களோ போவது என்பது கடினம். ஆனால் டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுன்னா என்ன ப்ராப்ளம், எனி கவர்மெண்ட் வில் கோ அன்பாப்புலர் டே பை டே, இயர் ஆஃப்டர் இயர். அப்போ திமுக கவர்மெண்ட் மேலே வரக்கூடிய ஒரு அதிருப்தியும், ஏடிஎம்கேக்கு ஸ்ட்ராங் லீடர் இல்லாததால் அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய தலைவர்கள் மேலே, அந்த தொண்டர்களுக்கு லாயல் ஓட் பேங்க்கு இருக்கக்கூடிய கசப்பும், எங்கே போகணும்னு கேட்டிங்கன்னா கிராஜுவலி இட் வில் மூவ் டுவர்ட்ஸ் பிஜேபி. பட் அதை அறுவடை பண்ணுற அளவுக்கு பிஜேபிக்கு இன்றைக்கி லீடர்ஷிப் இருக்கான்னா இல்லை, ஃபார்ச்சுனேட்லி இல்லை, எப்பயுமே இல்லாமல் போயிடாது. ஸோ ஏடிஎம்கேவோட வீக்கனிங்கிறது பிஜேபிக்கு தான் சாதகமாக முடியும். சசிகலா ரோலை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா வந்து ஷீஸ் வெயிட்டிங் இன் த விங்ஸ், ஒரு செக்ஷன் உள்ளேருந்து வெளியில் வரும்னு அவங்க நினைக்கிறாங்க, எதிர்பார்க்குறாங்க. அது கனவாகவும் முடியலாம், நனவாகவும் முடியலாம். ஆனால் அவங்களும் பிஜேபியோட அந்த த்ரெஷ்ஹோல்டை சாந்தி போக முடியாதுன்றது தான் என்னோடய பாயிண்ட். ரொம்ப நன்றி சார், உங்கள் பிஸியான டைமில் எப்போ மாதிரி டீட்டெயிலாக வந்து பண்ணி கொடுத்து ரொம்ப நன்றி.